World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Vaivin Velicham. Online Astro TV ஐ கண்டு மகிழுங்கள். ஐந்து கர்த்தனை ஆணை மூத்தனை இந்த நீளம்பரை போலும் ஏற்றினை எந்தி மைந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றனே. திருநெல்வேலி மாவட்டம் சிவளப்பேரி அருகில் இருக்கும் பூருடையார் சாஸ்தா பாதம் அணிந்து என்னை முதல் முதலில் மேடையேற்றி அழகு பார்த்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் பாதம் அணிந்து என் தாய் தந்தையரின் பாதம் அணிந்து தசாம்சமும் ராஜயோகமும் சிம்கமுகே ரௌத்ர ருபினியாம் அபயஹஸ்தாங்கித கருணாமூர்த்தி சர்வவியாபிதம் லோகரட்சகம் பாபவுமோஷனம் துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்சகம் சர்வாபிஷ்டம் அநேகந்தேகி லக்ஷ்மி நஷ்மகா. தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்னது, வரக்கூடிய கார்த்திகை மாதம் விஷ்ணு புண்ணிய காலம். மாசப்பிறப்பு அன்னைக்கு நீங்கள் இந்த மாதம் வந்து துலாஸ்நானத்துக்கு சிறப்பான மாதம். ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை கருதி முடியலை அப்படின்னா அன்னைக்கு அன்னைக்கு மாசப்பிறப்பு அன்னைக்கு முடவன் முழுக்குன்னு ஒரு நிகழ்வு உண்டு. அப்போ இது முடியாதவங்க அன்னைக்கு குளிச்சுட்டு பெருமாளை வணங்குறது ரொம்ப சிறப்பு. மக நட்சத்திரம் அன்னைக்கு வருது. ஒரு சில நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களில் 4 நட்சத்திரத்துக்கு பொருத்தமே பார்க்க வேண்டான்னு சொல்லி சித்தர்கள் கூறியிருக்காங்க. அதில் ஒரு நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரத்துக்கு பேரே வந்து மகா நட்சத்திரம்னு பேர். அப்போ இந்த அற்புதமான நட்சத்திரத்தில் விஷ்ணு புண்ணிய காலம் வருது. இதை தொடங்குறவங்க இந்த விஷ்ணு புண்ணிய காலத்தை தொடங்குங்க, கண்டிப்பாக மிகவும் உங்களுடைய தலையெழுத்து சிறப்பாக இருக்கும். நான் ஏற்கனவே பல மேடையில் சொல்லியிருக்கிறேன், விஷ்ணு புண்ணிய காலம் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம். கொடிமரத்துடன் கூடிய பெருமாளை 27 முறை ஒரு வெள்ளைப்பூ வச்சுக்கோங்க, 27 பூ. அதை ஒவ்வொரு முறையும் சுற்றி வரும்போது ஒவ்வொரு பூவாக இந்த கொடிமரத்தில் வைங்க, 27 முறை கரெக்டாக சுற்றுங்க. பெருமாள்கிட்ட உங்கள் நியாயமான கோரிக்கை வைங்க. கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு என்னென்ன எழுதப்பட்டிருக்கோ அனைத்து தடைகளும் நீங்கி பெருமாளுடைய அன்பால் கண்டிப்பாக எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த மக நட்சத்திரம் அன்னைக்கு விஷ்ணு புண்ணிய காலம் தொடங்குறதுனால மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சூச்சம் உண்டு. என்ன அப்படின்னா, இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க யாராவது மக நட்சத்திரத்தில் இருக்கலாம். மக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க, என்னென்னா லொடலுடன் பேசக்கூடாது, தேவை என்ன மட்டும் பேசணும். அதுக்கு உதாரணமாக ஒரு பிரபலத்தை எடுத்துக்கிடுங்க, நடிகர் அஜித்குமார் வந்து தேவையில்லாமல் எங்கேயும் பேச மாட்டார், அவருடைய வேலையில் மட்டும்தான் பேசுவார். அதே மாதிரி மகன் வந்து நமக்கு என்ன தேவையோ பேசலாம். அதே மாதிரி அதோட சூச்சமாக என்னென்னா, மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மக நட்சத்திரம் அன்னைக்கு பெருமாளுக்கும் சிவனுக்கும் ஒரே ஒரு தீபம் போட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ அத்தனையும் கிடச்சிரும். இதை தொடர்ந்து செய்யணும், அவ்வளோதான். அப்போ இந்த மக நட்சத்திரம் அன்னைக்கு விஷ்ணு புண்ணிய காலம் உதயமாவது. அது வியாழக்கிழமை, வியாழன்னா குருவருள் இருந்தால் தான் திருவருள் கிடைக்கும் அப்படிமோ. அப்போ முதன் முதல்ல தொடங்குறவங்க குருவருளோடையும் திருவருளோடையும் தொடங்கலாம். அப்போ இந்த வரக்கூடிய வியாழக்கிழமை கார்த்திகை மாசப்பிறம் அன்னைக்கு விஷ்ணு புண்ணிய காலம் வருது. யார் யாரெல்லாம் சிரமத்தில் இருக்கீங்களோ உடனடியாக பெருமாளை போய் வழிபாடு பண்ணுங்கள். கொடிமரம் உள்ள கோயிலாக செலக்ட் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதனால் கொடிமரம் இல்லாத கோயிலை விட கொடிமரம் உள்ள கோயில் போகிறது ரொம்ப சிறப்பு. அப்புறம் போன மீட்டிங்லேயோ இதுக்கு முந்தின மீட்டிங்லேயோ ஒன்று சொல்லியிருந்தேன், என்னென்னா பரிகாரம் எடுக்கும்போது தயவு செய்து நிவர்த்தி பாவங்களை பார்த்து நீங்கள் பரிகாரம் எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு பரிகாரம் வந்து வேலை செய்யும் அப்படின்னு. நிறைய பேர் அந்த மீட்டிங்கை பார்த்துட்டு, சார் நீங்கள் நிவர்த்தி பாவம் சொல்கிறீங்க அது எங்களுக்கு பார்க்க தெரியாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க நிவர்த்தி பாவம்னா, அந்த நிவர்த்தி பாவத்துக்கு 7 பாவம் நீசம் எடுக்கக்கூடாது, அஸ்தமனம் எடுக்கக்கூடாது, வக்கரம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க, அந்த கணிப்பு எங்களுக்கு தெரியாது, அதனால் தயவு செய்து அதை கொஞ்சம் எளிமையாக சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்காக இந்த ஒரு சின்ன இது. இப்போ உங்களுக்கு நிவர்த்தி பாவம் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நிவர்த்தி பாவம் இல்லாமலும் உங்கள் ஜாதகத்தை பலமாக வைக்கலாம். அதுக்கு ஒரு எளிய வழி இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பரிகாரம் அப்படின்னோடனே என்ன பண்ணுறீங்க, ராகு பலமேற்றணும்னா என்ன பண்ணுறீங்க தெரியுமா, ராகு காலத்தில் போய் விளக்கு போடுறீங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க, ராகுவுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அப்புறம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறாங்க. அது இல்லை, உங்கள் பிறப்பு ராகு எந்த வீட்டில் இருக்காருன்னு பாருங்கள், அந்த வீட்டுக்குரிய ராகு காலத்தை எடுங்க. இப்போ எனக்கு மகரத்தில் ராகு,
அப்போ சனிக்கிழமை ராகுகளாக தானே எனக்கு சூட்டபிள் ஆகும், நீங்கள் பாட்டுக்கு ஜென்ரலாக உள்ளது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை. சரிங்க, உங்களுக்கு ராகு எங்கே இருக்குது, அதுக்குண்டான ஆக்டிவேஷனை கொடுங்க. அதே மாதிரி இப்போ ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து கிரகங்கள் ஒன்று போல் இருக்காது, நம்மளுடைய பூர்வ புண்ணியத்துக்கு தக்கன ஒவ்வொரு பிளானட்டும் மாறி இருக்கும். அதான வினை பயன். இப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு, அப்போ செவ்வாய் சனி சேர்ந்துருக்கிறதுக்கு பிரச்சனை, இது செவ்வாய் சனி சேர்ந்தால் அது பூர்வ புண்ணிய அமைப்படி உள்வினை தோஷம். இதுக்கு சரியான முறையில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த உள்வினை தோஷத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். அப்போ செவ்வாய் சனிக்கு உண்டான கோவில் அது ஸ்ரீவாஞ்சியம், தமிழ்நாட்டில் யமன் வழிபட்டு சிறப்பு பெற்ற ஸ்தலம். அப்போ இந்த ஸ்ரீவாஞ்சியம் என்னைக்கு போகணும் அப்படின்னா செவ்வாய் சனி உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்குது அந்த நாள். செவ்வாய் சனி கண்டிப்பாக சேரும், ஆனால் 12 கடத்தில் எல்லாருக்குமே ஒரே இடத்துல சேராத, யார் யாருக்கு எந்தெந்த வீட்டில் இருக்குன்னு பாருங்கள் அந்த நாள் எடுத்து. அதுவும் இப்போ நீங்கள் சனிக்கிழமை நீங்கள் எந்த கிழமையாக இருந்தாலும் சரி, இப்போ சுக்கிரன் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய் சனி மிக்ஸ் ஆகிறதுனால ரெண்டு பேருடைய ஓரை ஏதாவது ஒன்று மிக்ஸ் ஆனால் ரொம்ப சிறப்பு. அப்போ இப்படி எடுத்து அந்த கோயிலுக்கு வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய் சனி யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்கோ அவங்க ஸ்ரீவாஞ்சியம் போகும்போது தயவு செய்து சட்டநாதர் கோயிலுக்கும் போயிருங்க, சீர்காழியில் உள்ளது. அப்போ அது முழுமையாக இதாகும். இதே மாதிரி பரிகாரங்கள் எடுக்கும் போது தயவு செய்து உங்களுக்கு நிவர்த்தி பாவம் தெரியல, அதே மாதிரி எப்படின்னு கண்டுபிடிக்க முடியல சார், வக்கரமாக இருக்குது அஸ்தமாக இருக்கா எப்படின்னு தெரியல அப்படின்னா சிம்பிளான வழி இருக்குது, நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் கசர யோகம்னா என்ன அப்படின்னு, மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இன்று சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ, இன்று சந்திர பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ, சூரிய பகவான் நிற்கிற நட்சத்திரத்திலேருந்து இன்றைக்கி சந்திர பகவான் நட்சத்திரத்தை எண்ணும்போது, அப்படி எண்ணும்போது 2, 6, 7, 8 1 இதெல்லாம் வந்து 1, 2, 6, 7, 8 இதெல்லாம் வந்து உங்களுக்கு கசரயோகம் கிடையாது. கசரயோகம் இல்லாத நாள் கிடைக்கல சார், நான் ரொம்ப ரேராக பார்த்துட்டேன் அப்படின்னா வேண்டாம், எந்த நாளாக இருந்தாலும் சரி. அபிஜித் முகூர்த்தம்னு ஒரு அருமையான டைம் இருக்குது. இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா 3 டைம் இருக்குது, பிரம்ம முகூர்த்தம், அதுக்கப்புறம் அபிஜித் முகூர்த்தம், கோதுரி லக்னம் அப்படின்னு. இதில் நான் கரெக்டாக ரெஃபர் பண்ணுறது வந்து அபிஜித் முகூர்த்தம் தான். ஏன் அப்படின்னா பரிகாரங்கள் வந்து சூரியனை முன்னிறுத்தி தான் நம்ம பண்ணுறோம். அந்த சூரியன் வந்து நல்ல ஒரு விழிப்போடு இருக்கும்போது பண்ணுறது தான் பரிகாரம். அப்போ சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது தான் பலமாக இருப்பார். அப்போ அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் 48 நிமிஷம் வரும். இந்த காலங்களில் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, முக்கியமான பரிகாரங்கள் போகிறேன் சார், நான் வந்து இன்றைக்கி கசர யோகமாக இருக்குது, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னா கரெக்டாக இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் 48 நிமிஷத்தில் நீங்கள் சுவாமி அம்பாள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கங்களேன், நீங்கள் திருநள்ளாறு போகிறீங்க, அங்கே உங்களுடைய மன ஊன்றுகள் என்ன இருக்கும், திருநள்ளாறு சனீஸ்வரனை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு மனசு தோணும். ஆனால் அப்படி பண்ணாதீங்க, தயவுசெய்து மூலவர், அதுக்கப்புறம் அம்பாள், அதுக்கப்புறம் சனீஸ்வரர். இந்த 3 பேருக்குமே இந்த 48 நிமிஷத்தில் ரொம்ப செலவு பண்ண வேண்டாம், ஒரு தாம்பளம் சின்ன தாம்பளம் வாங்கிடுங்க, 3 பேருக்கும் 5-5 அகல் விளக்கு போட்டுருங்க, இந்த 48 நிமிஷத்தில் முடியும். இதை தொடங்கிட்டிங்கன்னா அதாங்க வெற்றி. விளக்கு போட முடியலையா, ஒரு 3 மாலை வாங்கிட்டு போங்க, இந்த 48 நிமிஷத்துக்குள்ளே செய்யுங்க, இல்லை இந்த 48 நிமிஷத்துக்குள்ளே நான் அபிஷேகம் பண்ணிடுவீங்கன்னா அதுவும் விடுங்க. இந்த நேரம் அன்னைக்கு அஷ்டமியாக இருந்தாலும் சரி, நவமியாக இருந்தாலும் சரி, கசரயோகமாக இருந்தாலும் சரி, எந்த பாதிப்பு இருக்காது. அப்போது நீங்கள் வந்து ஜோதிடரை தான் பார்க்கணும், எங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே, நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணி கேட்டாங்க சார் நீங்கள் நிவர்த்தி பாவங்கிறீங்க சார், அது எனக்கு தெரியல சார், கொஞ்சம் எளிமையாக சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போ இந்த அபிஜித் முகூர்த்தம் வந்து என்றைக்கு வேணாலும் எடுக்கலாம், புதன்கிழமே தவிர தயவு செய்து புதன்கிழமையை மட்டும் ஃபாலோ பண்ணிடாதீங்க. 7 நாட்களில் புதன்கிழமையை மட்டும் விட்டுருங்க, மற்ற எந்த கிழமைனாலும் அபிஜித் முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு என்ன முடியுமோ, இப்போ ஒன்றும் இல்லைங்க கோயிலுக்கே போக முடியல நான் வீட்டில் தான் இருக்கேன், ரைட்டு, ஒரு அகத்திக்கீரை கட்டி வச்சுக்கிடுங்க, பசு மாட்டு கொடுங்க, அந்த நேரத்தில் உங்கள் வீட்டு காக்கா வரும்னா உணவு போடுங்க, நாய் வரும் அப்படின்னா பிஸ்கட் போடுங்க. இந்த காலங்கள் ஒரு புனிதமான காலங்கள், உங்களால் என்ன முடியுமோ அந்த பரிகாரத்தை செய்யும் போது கண்டிப்பாக இந்த அபிஜித் முகூர்த்தத்தோட ஒரு சிறப்பான காலம் உங்கள் பிரச்சனை தீரும். அப்போ இதை பார்த்து கரெக்டாக பரிகாரம் பண்ணுங்கள், இவ்வளோதான். அதே மாதிரி உங்கள்
ராசி சாட்டில் 9 கிரகங்களும் எங்கே வேணாலும் உட்காந்துருக்கலாம். தயவு செய்து பரிகாரங்கள் எடுக்கும்போது உங்கள் தசை என்ன, புத்தி என்ன, அந்தரம் என்னன்னு பார்க்கும்போது அது எந்தெந்த வீட்டில் அமர்ந்திருக்கு அந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்களுக்கு இந்த நாள் நல்ல நாள், இவங்களுக்கு இந்த நாள் நல்ல நாள்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. உங்கள் தசாநாதன், உங்கள் புத்திநாதன் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு, அவர் பஞ்சபூத தத்துவத்தில் எந்த இதில் அமர்ந்திருக்கிறாரு, அதுக்குண்டான வழிபாடு எடுத்தால் நம்ம சால்வ் பண்ணலாம். இது இல்லாமல் பைரவர் கோயிலுக்கு போகிறாங்க, நானும் பைரவர் கோயிலுக்கு போகிறேன், பிரதோஷம் போகிறேன், நானும் பிரதோஷம் போகிறேன் அப்படின்னு நம்ம செய்கிறத கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக 100 மடங்கு வெற்றி பெறலாம். அப்போ பரிகாரங்கிறது பலன் அளிக்கும். நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்களா? அப்புறம் இன்னொன்று, யார் எந்த பரிகாரம் செய்தாலும் தயவு செய்து உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா அதை தொடங்கிட்டு செய்யுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு சிலர் கேட்குறாங்க, சார் அபிஷேகம் பண்ணவா இல்லை வஸ்திரம் சாத்தவா, அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும், எங்கள் முறையில் ஆடு விட்டுறாங்க, என்னை பொறுத்தளவுக்கு குலதெய்வத்துக்கு நான் ரெஃபர் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா, புத்தாடை உடுத்திக்கணும். நீங்கள் ஃபுல்லாக முடியாட்டாலும் ஒரு வேஷ்டி துண்டாவது புத்தாடையாக இருக்கணும், இன்க்ளூடிங் புத்தாடையாக இருக்கணும். அப்புறம் கண்டிப்பாக மாலை வாங்கிட்டு போகணும். இந்த கோழிப்பூ செண்டுப்பூ வாசனை இல்லாத தவிர்த்து சம்மங்கியாக இருந்தாலும் பரவாயில்ல, அரளிப்பாக இருந்தாலும் மாலை வாங்கிட்டு போங்க உங்கள் சுவாமின்னு. அதே மாதிரி குலதெய்வம்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல திருப்பு இப்பவும் சொல்கிறேன், ஆண் தெய்வம்னா அமாவாசை, பெண் தெய்வம்னா பௌர்ணமி. இதில் போய் 9 தேங்காய் முடியில் தீபம் போட்டுருங்க. தாம்பழம் இருந்து பச்சரிசி பரப்பி அதில் போட்டால் ரொம்ப சிறப்பு. உங்கள் 5 இடத்த அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த கிழமை போகிறது சிறப்பு. குலதெய்வம்னாலே சனிக்கிழமை புதன்கிழமைன்னு போட்டு குழப்பாதீங்க. உங்கள் 5 இடத்த அதிபதி உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அன்றைக்கு போய் அவர் நிலத்தத்துவமாக இல்லை நெருப்பா ராசியா அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக எடுத்து நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. திருப்பியும் சொல்கிறேன், இதில் நிறைய குழப்பம் வரும். 9 முடின்னு சொல்லிட்டாரே, 9 தேங்காய் வாங்கி 18 தீபம் போடவா அப்படின்னு. திருப்பி சொல்கிறேன், 5 தேங்காய் அதை உடச்சிங்கன்னா 10 முடி வரும். 9 தேங்காயில் தான் தீபம் போடணும். நல்லெண்ணெய் போடணும்னாலும் நல்லெண்ணெய் போடலாம், நெய் போடணும்னாலும் போடலாம். ஏன் நல்லெண்ணெய் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நெய் இப்போ வந்து இப்போ ஒரிஜினல் நெய்லாம் கிடைக்கிறதில்ல. அப்படியே நீங்கள் நெய் வாங்கினாலுமே லிக்கவுடாக கிடைக்காது, உங்கள் அவசரத்துக்கு அது உதவாது. அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு போதும் போதும் ஆயிரும். அப்போ நல்லெண்ணெய்ங்கிறது பெஸ்ட்டு. இல்லை நெய்யில் தான் சார் போடணும் எனக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னா, வெண்ணெய் வாங்கி கொஞ்சம் முருங்கை இலை அதில் போட்டு நல்லா உருக்கி அதில் போடுங்க, ரொம்ப சிறப்பு. இவ்வளோதாங்க. அப்போ யார் எந்த பரிகாரம் பண்ணாலும் சரி, நீங்கள் காசிக்கு போனாலும் சரி, ராமேஸ்வரத்துக்கு போனாலும் சரி, லோக்கலில் உள்ள கோயிலுக்கு போனாலும் சரி, உங்கள் குலதெய்வத்தை மறந்துடாதீங்க. குலதெய்வத்துக்கு உண்டான இந்த இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன உங்களுக்கு வேணுமோ அத்தனைக்கும் உங்கள் ராசி கட்டத்தில் அமர்ந்த கிரகத்துக்கு கரெக்டாக பரிகாரம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100 மடங்கு சக்ஸஸ் ஆகும். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், பரிகாரத்துக்கு உகந்த நாள் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் பிறக்கும் போது எங்கே இருக்கிறார் அது ஒன்று, அதுக்கப்புறம் கேது பகவான் நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார். இதையும் கேட்டாங்க, என்ன சார் 2 மட்டும் சொல்கிறீங்க, நாங்களாம் என்ன சார் செய்வோன்னு. உங்களுக்கு சிறப்பு விதித்தாரேன், கார்த்திகை அமாவாசையிலேருந்து ஐப்பசி அமாவாசையிலேருந்து கார்த்திகை அமாவாசைக்குள்ளே செய்யலாம். அந்த மேலே சொன்னதுக்கும் இப்போ சொல்கிறதுக்கும் ஒரு லிங்க் உண்டு, உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா இங்கே சனி பகவான் உச்சமாவார், சனி தான் அங்கே வருவார், பரிகாரத்துக்கு எல்லாத்துக்குமே சனி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி தை அமாவாசையிலேருந்து மாசி அமாவாசை வர அங்கே சனி பகவான் ஆட்சி பெறுவார். இவருடைய லிங்க் இல்லாமல் நீங்கள் பரிகாரம் செய்யவே முடியாது. அதே மாதிரி வைகாசி அமாவாசையிலேருந்து சித்திர அமாவாசையிலேருந்து வைகாசி அமாவாசை வர இந்த 3 மாதங்கள். அப்போ அது கிடைக்கல அப்படின்னா இது எடுத்துக்கலாம், இது கிடைக்கலன்னா அதை எடுத்துக்கலாம். 100% வந்து சனி நமக்கு ஜாதகத்தில் பிறக்கும் போது எங்கே இருக்கிறாரோ அது, இது கிடைக்காட்டினா 75% வந்து இந்த மாதங்கள். அப்போ இதை எடுத்து கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் பரிகாரங்கள் வீண் போகாது. அதே மாதிரி இந்த முன்னோர்களுக்கு நீங்கள் என்ன தான் பரிகாரம் செய்தாலும் சரிங்க, உங்களுடைய குலதெய்வங்கள், உங்களுடைய முன்னோர்கள், அப்புறம் அவங்க வீட்டில் கண்ணீர் இருந்தால் அவங்க, இவங்களுக்கெல்லாம் என்னென்ன குறை இருக்குது உங்கள் ஜாதகத்தில், அது எதை தடங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அறிந்து அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை தொட்டாலும் சரி 100 மடங்கு வெற்றி கிடைக்கும். நமக்கு எல்லாத்துக்குமே அவசரம், ஒரு தசை நடக்குது, ஒரு புத்தி நடக்குது, கே தசை நடக்குன்னா கேதோட பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கணும். நேராக அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அவங்க பேர வேண்டியது, அங்கே ஊடால யார் யார் இருக்கா எதை எதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியல. அதனால தான் நீங்கள் பரிகாரங்கள் வந்து பலன் கொடுக்காமல் ரொம்ப திணறீங்க. இவ்வளோதாங்க. அப்போ பரிகாரங்கள் உங்களுக்கு
100% கை கொடுக்கும். நீங்கள் சரியான ஃபார்முலாவை எடுக்கிறீங்களா? அதே மாதிரி பல முறை நான் சொல்லிட்டேன், பரிகாரம்னு சொல்லும் போது தயவு செய்து கூட்டணி வேண்டாம், உங்கள் வீட்டு மெம்பரை தவிர. அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டு மெம்பருக்கு தோஷம் கிடையாது. அப்பா, அம்மா, மனைவி, மகன், யாருக்கும் தோஷம் கிடையாது. பிற மெம்பர்கள் வேண்டாம். அவங்க கர்மா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு வாரமாக இப்போ கும்பகோணத்தில் ஸ்டே பண்ணியிருக்கேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் கஸ்டமர் மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறாரு. இந்த ஒரு வாரமாக நாங்கள் டேபிள் டைம் போட்டு எல்லா கோயிலுக்கும் அவரை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் காரணால் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி நான் ரெண்டு கோயில் கொடுத்துருக்கேன் அவருக்கு. என்ன கோயிலுக்கு? ஸ்ரீவாஞ்சியம், அப்புறம் சட்டநாதர் கோயில், அவர் செவாசனி சேர்க்க. இன்றைக்கி எனக்கு ஃபோன் வருது, சார் நான் ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டேன் சார், சட்டநாதர் போக முடியல. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா தண்ணி உள்ளே கெட்டி கிடக்கு சார், அலோவ் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு. இதில் என்ன தெரியுதா உங்களுக்கு? அந்த பிளானெட்டு வந்து அவருக்கு வலுவில்லை. நான் யாருக்குமே பரிகாரத்துக்கே போக மாட்டேன். தயவுசெய்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க யாராவது என்னை பரிகாரத்தை கூப்பிடாதீங்க. அவருக்கு கிரகம் பலவீனமாக இருந்தனால, அந்த கிரகம் எனக்கு பலமாக இருந்தனால அவர் கூட நான் வந்தேன். மலேசியாவிலேருந்து வராரு, எப்படியாவது நம்ம ஒரு ஜோடர் ஆகிட்டோம், வழிகாட்டணுமே அப்படின்னால. ஒரு நாள் நான் இல்லாதனால ஒரு கோயிலை அவர் கீப்பப் பண்ணமுடியும். அந்த ஏற்கனவே பண்ண கோயிலும் ஃபினிஷ் ஆகுது பாருங்கள். ஏன்னா அந்த லிங்கில் வரும், சிவாசனி இருந்ததுன்னா ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு சட்டநாதருக்கு போனாதான் அந்த சிவாசனிக்கு நிவர்த்தி ஆகும். ஆனால் அவர் ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டார், சட்டநாதர் போக முடியல. சார் இருந்து சாயந்தரமாக அட்டன்மெண்ட்டு போங்க சார் அப்படின்னா, இல்லை மூணு நாள் ஆகுங்க சார், தண்ணி கட்டி கிடக்கு சார், திறக்க மாட்டேங்க. அப்போ நீங்கள் மதுரைக்கு போங்க, நாளைக்கு கள்ளழகர் ப்ரோக்ராம், அதை முடிச்சுட்டு ஊடால வரும்போது நம்ம போய்கிடுவோம், திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து தொடங்குங்க. அப்போ ஏன் அப்படின்னா, கூட இருக்கனுடைய கர்மா அந்த ஜாதகனுக்கு 100% இயங்கும். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லது நினச்சே கூட்டிகிட்டு போவீங்க. இவர் பெரியாள் வந்தால் நல்லாயிருக்கும், அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தயவு செய்து தவிர்த்துருங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் போங்க, தம்பட்டம் அடிக்காதீங்க, எளிமையாக போயிட்டு எளிமையாக வாங்க. ஏன்னா ஒருத்தருடைய ஏக்கம், ஆ இவங்க அங்கே போகிறாங்களோ, பிரச்சனை சால்வ் ஆகிடுறாங்களோ, இப்போவுமே இந்த ஆட்டம் ஆடுறாங்களோ, போய்ட்டு வந்தால் என்ன ஆட்டம் ஆடுறாங்க, மனிதன் தானே, ஏங்கினாங்கன்னா உங்களை போகவிடாது. தயவு செய்து கொஞ்சம் காமாக போயிட்டு வாங்க. அனைத்து பிரச்சனைகளும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். பல முறை சொல்லியிருக்கிறேன், கூட்டணி வேண்டாம். சரி, இப்போ தலைப்புக்குள்ளே போமா? இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ராசியை வச்சு பலன் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து ராசி நவாம்சம் இரண்டையும் வச்சு பலன் சொல்கிறாங்க. ரொம்ப படித்தவங்கள்லாம் ஜோதிட மேதைகள்லாம் பார்த்திங்கன்னா ராசியை வச்சு தான் பலன் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மற்ற விஷயங்கள் தெரியாதுன்னு இல்லை, அவங்களுக்கு வந்து அணுவிச்சு அந்த மெயினில் இருக்கும், எப்போ எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்காக நீங்கள் எல்லோரையும் தவறாக நினைக்க வேண்டாம். ஆனால் ஆராய்ச்சின்னு வரும்போது எல்லா விஷயங்களும் தேவை. வர்க்கச்சக்கரம் சோடச வர்க்கம் அப்படின்னா 16 வர்க்கச்சக்கரம். அப்போ இதை நீங்கள் எடுத்தால் தான், இப்போ ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சினிமா துறையில் இருந்தார். அவர் வந்து சினிமாவில் நடிக்கணும்னே சொல்லி தன்னுடைய ஊரை விட்டு சென்னைக்கு படம் எடுத்து பல கஷ்டங்கள் பட்டு சினிமாவில் நடிக்க முடியாதுன்னு அந்த ஆசையை தூக்கி போட்டுட்டு ஒரு டைரக்டர் ஆகிட்டார். அப்போ எனக்கு அவருடைய, இவர் அஸ்டண்டாக இருக்கார், அந்த டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவரும் எனக்கு கஸ்டமர், நான் அவரை பார்க்க போயிருக்கேன். அப்போ என்னை வந்து சொல்லுவார், சார் எங்கள் குருவுக்கு மட்டும்தான் பார்ப்பீங்களா, நீங்கள் எனக்கு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னா. பார்த்தேன், பார்த்தப்போ அவருடைய நோட்டில் சிலவருடைய ஜாதகத்தில் அஷ்டவர்க்கங்கள் போட்டிருக்கும், சில இது நம்ம தான் ஆப்பில் போடணும். அவருடைய ஜாதகம் அன்னைக்கு சென்னையில் அஷ்டவர்க்கத்தோடு வந்தது. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் சினிமாவில் நடிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தீங்களா அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னாரு. சார் அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு சார், இப்போ நான் டைரக்டராக மெகா சீரியல் 3 பண்ணிகிட்ருக்கேன் சார், பாலசந்தர்கிட்ட சிஷியனாக இருக்கேன் சார், எனக்கு இதுவே போதும். இல்லை சார், சினிமாவில் நடிப்பீங்க, உங்கள் வர்க்கச்சக்கரம் வந்து காட்டுது அப்படி. கண்டிப்பாக நீங்கள் போயிட்டுருக்க வழியிலே போங்க, வாய்ப்பு தேடி வரும், ஆனால் அதை பயன்படுத்துங்க, நல்லா வருவீங்கன்னு உடனடியாக ஒரு வாய்ப்பு வந்தது. அவருடைய சக நண்பரே வந்து, நீங்கள் வாங்க சுப்பிரமணியபுரம்ங்கிற படத்தில் நீங்கள் விளையா பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் வரும் அப்படின்னு சொன்னார். உடனே எனக்கு ஃபோன் பண்ணார். அப்போ எனக்கு வயசு ரொம்ப கம்மி, அப்போ சொன்னேன், ஆ கரெக்ட் சார், உங்களுக்கு அமைப்பு இருக்குது, நீங்கள் தைரியமாக இது பண்ணுங்கள். நீங்கள் போனவுடனே
சகோதரர்களை பற்றி கூறக்கூடிய இடம், அவர் எடுக்கிற முயற்சி, அவர் எப்படி செயல்படுவார், ஒரு காரியத்தில் இறங்கிட்டால் பின்வாங்குவாரா, அது சரியில்லைன்னு வைங்க நாமினேஷன் தான் தாக்கல் பண்ணுவார், எய்த்தாக்கிலேருந்து ஒரு மிரட்டல் வந்துச்சுன்னா சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு விட்டு ஓடிடுவார். நான்காவது சதுர்த்தாம்சம், உங்களுக்கு எப்படிப்பட்ட வீடு அமையும், உங்களுடைய சொத்து சுகம், வாகனம், உங்களுடைய சுகபோகம். பஞ்சமாம்சம், இந்த நாலாம் இடத்தை பற்றி சொல்லும் போது ஒரு முக்கியமானது சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சதுர்த்தாம்சம் இருக்கு இல்லையா, சதுர்த்தாம்சத்தை வச்சு தான் ஒருத்தருடைய வீட்டு வாசலை கண்டுபிடிக்கலாம். பீமகவி அப்படின்னு ஒரு நூல் இருக்குது, ஐயா நீங்கள் வெளியிட்ருக்கீங்க, அந்த பீமகவியில் ஒரு பாடல் இருக்குது, என்ன அப்படின்னா, உங்களுடைய லக்னத்துக்கு நான்காம் இடத்த அதிபதி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு இரண்டாம் இடம்தான் வாசலை குறிக்கும். அப்போ சதுர்சாம்சத்தை எடுத்து உங்களுடைய அதை நாலாக பிரித்து அந்த வீட்டுக்கு நாலாம் வீட்டு அதிபதிக்கு இரண்டாம் வீடு எந்த வீடாக வருதோ அதுதான் அவர்களுடைய பிறந்த வீட்டு வாசலாக இருக்கும். சரி, இன்னொரு முறை இருக்குது, சந்திரன் ஏன் காலபுருஷனுக்கு நாலாம் இடத்த அதிபதியாக வர்றார் இல்லையா, அவருக்கு நாலாம் இடத்த அதிபதி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அதுக்கு ரெண்டாம் வீட்டு தான் இவர் பிறந்த வாசலாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பீமகவிங்கிற புக்கில் பாடலோட ரொம்ப தெளிவாக இருக்கும். அதில் இதை எடுத்து நீங்கள் ஒருத்தருக்கு வந்து இந்த வாசல் தான் சார் உங்களை அப்படின்னு சொன்னீங்கன்னா 100% கரெக்டாக இருக்கும். அப்போ சதுர்த்தாம்சத்தை பார்க்கக்கூடிய முறைகள் இருக்குது. அவர் அதை சொன்னார் சார், சிம்ம ராசிக்கு கிழக்கு நல்லா இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடாது. இதே நாடி வீதியில் என்ன சொல்கிறாங்க, கேது வந்து மேஷத்தில் இருக்குது, ராகு வந்து துலாத்தில் இருக்குது அப்படின்னா, அப்போ ராகு கேதுக்கு என்ன சொல்லுவாங்க, மேஷத்து கிழக்குமாங்க, துலாத்துக்கு என்ன சொல்லுவாங்க, மேற்குமாங்க. அப்போ ராகுவுக்கு 12 இடம் வடக்குமாங்க. அப்போ ஒவ்வொரு இதுக்கும் மாறும், நம்ம குழம்ப வேண்டாம். இந்த பீமகவிங்கிற நூலை பார்த்து ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி ஆர்வலாக இருந்தாலும் சரி உங்கள் லக்னத்துக்கு, அதாவது திருப்பியும் சொல்கிறேன், சதுர்த்தாம்சத்தை நாலாக பிரிக்கும் போது அதில் உங்கள் லக்னத்துக்கு நாலாம் இடத்த அதிபதி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு இரண்டாம் இடம்தான் நீங்கள் பிறந்த வீட்டின் வாசலாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். இதே மாதிரி சந்திரன் அமர்ந்த வீட்டுக்கு நாலாம் வீட்டு அதிபதி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அதுக்கு இரண்டாம் வீடு தான் உங்கள் பிறந்த வீடு வாசலாக இருக்கும். உங்களுடைய வீட்டு வாசலோட அமைப்பு தான், இதில் கொஞ்சம் கூட மாற்றம் இருக்காது. சரி, அடுத்து பஞ்சாம்சம், அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்களை குறிக்கக்கூடிய இடம், உங்களுடைய வம்சாவளியை குறிக்கக்கூடிய இடம், உங்களுடைய முன்னோர்களுடைய பிளஸ்ஸிங்கை குறிக்கக்கூடிய இடம், அதுக்கப்புறம் குலதெய்வம். இப்போ குலதெய்வம் வந்து தெரியுது தெரியல சாபம் இப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா, இந்த பஞ்சாம்சத்தை நீங்கள் எடுத்து அதை அழகாக பிரித்து பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் இருக்குதுன்னு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல நீங்கள் வச்சுக்கோங்க. சாபம்னா என்ன, கோபம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. 8 இடம் வந்து கோபம், 12 இடம் வந்து சாபம். அப்போ இந்த பஞ்சாம்சத்தை 5 பிரிக்கும் போது அதில் வந்து நமக்கு கரெக்டாக தெளிவாக காட்டும் இவர் என்ன வர வாங்கிட்டு வந்திருக்காரு, ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு போய் இப்படி சிரமப்படுறாரு, அது என்ன லிங்கில் இருக்குது. அதான் சொல்லிட்டேனே, ஏ கிரேடு பி கிரேடு அப்படின்னு மூணு இதாக அந்த திரேகானத்தை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. அப்போது அதை சரியாக இது பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சலாம். அடுத்து சஷ்டியாம்சம், இப்போ சஷ்டியாம்சம் அப்படின்னா என்னென்னா சப்போர்ட்டிங் ஹவுஸ். இப்போ ஒருத்தர் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறாரு, ஏ நான் இருக்கப்பா அப்படின்னு வர்றார் இல்லையா, எல்லா இதுக்குமே சஷ்டியாம்சம் வந்து சப்போர்ட்டிங் ஹவுஸ். இவருக்கு சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறதே சஷ்டியாம்சத்தில் தான் தெரியும். அது மனைவி வழியாக இருந்தாலும் சரி, இல்லை குடும்ப வழியாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நம்ம குறிஞ்சி இருக்காங்க இவங்களுக்கு மாணவர்கள் இருக்காங்க இந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி. அப்போது சஷ்டியாம்சத்தை எடுத்து அதை கரெக்டாக பார்த்தா கண்டிப்பாக அவருடைய சப்போர்ட்டு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சார் எனக்கு எவ்வளவோ இருக்காங்க சார், எனக்கு உதவியே இல்லை அப்படின்னா சப்போர்ட்டிங் ஹவுஸு அந்த வர்க்காம்சத்தில் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அதுக்கடுத்தம் சப்தாம்சம், இது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா தொழில், அதுக்கப்புறம் கொடுக்கல் வாங்கல், ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, என்ன வியாபாரம் பார்க்க போகிறாரு, எப்படி கொடுக்க வாங்க பண்ண போகிறாரு அப்படிங்கிறத சொல்கிறது சப்தாம்சம். அப்புறம் அஷ்டாம்சம், அஷ்டாம்சம்னா என்னென்னா இப்போ உங்களுக்கு
நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு முதலமைச்சரோ இல்லை ஒரு நபர் பதவி ஏற்கிறாரு, பதவி ஏற்கும் போது எதை வேணாலும் பார்க்கட்டும், லக்னத்தில் ஒரு லக்னம் விழுந்திருக்கும் இல்லையா, அந்த லக்னம் விழும்போது நவாம்சம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த நவாம்சத்தில் இந்த லக்னம் அந்த நவாம்ச லக்னமும் 6-8 வந்துச்சுன்னா அட்டகாம்சமாயிரும். அந்த நபர் தான் ஆட்சியை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருப்பார், நிறைய நெருக்கடி வரும், பஞ்சம் பட்னி கொலை கொள்ளைகள் ஏகப்பட்டது வரும். அப்போ ஏன் அப்படின்னா அவருடைய பதவி ஏற்றது அட்டகாம்சத்தில் இருக்கும். அப்போ நம்மளுடைய அந்த அஷ்டாம்சத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியலையா, ஒரு திருமண வாழ்க்கையா, ஒரு குழந்தை பிறப்பா, இல்லைனா ஒரு தொழிலா, எதுலேயுமே வந்து முன்னோக்கி போக முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கோமா, அஷ்டகாம்சத்தில் உங்கள் ஜாதகம் மாட்டியிருக்கு. தயவுசெய்து 16 வர்க்கச்சக்கரங்களை பார்க்கும்போது தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி அடுத்து திருமணம், இப்போ திருமணம்னா உங்களுக்கு தெரியும் D9 நவாம்சம், இதில் தான் பார்ப்போம். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன், நவாம்ச லக்னாதிபதி நவாம்சத்தில் நீசம் பெற்றிருந்தாங்கன்னா திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரேக்கை சந்திப்பாங்க. அது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது ஒரு சின்ன கருத்து தான். ஒரே ஒரு வர்க்க சக்கரத்தை பற்றி பேசுனா கூட 3 ஆகும். நவாம்சத்தை நீங்கள் பார்க்கும்போது அங்கே உள்ள T9 ஷாட்டை பார்க்கும்போது லக்னத்தில் இருக்கிற லக்னாதிபதி நவாம்சத்தில் நீசம் பெறக்கூடாது. நீசம் பெற்றாச்சு அப்படின்னா T9 ஷாட் ரிப்பேர், அங்கே வந்து திருமண வாழ்க்கை போராடிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல பேர் புகழ் அழகு எல்லாம் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. எதனால் இது பண்ணுறாங்கன்னா இந்த கணவன் மனைவிக்கு யாருக்கோ லக்னாதிபதி நவாம்சத்தில் நீசமாயிருப்பார். அதனால தான் திருமணத்தை நம்ம வந்து நவாம்ச ஷாட்டை பாரு அப்படிங்கிறோம், T9 ஷாட்டை பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறோம். அப்போ உங்களுடைய திருமண வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது T9 ஷாட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நவாம்சத்தில் நீங்கள் கொண்டு வந்த பலன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் முக்கியமானது இன்றைக்கி தலைப்பே என்ன, தசாம்சமும் ராஜயோகமும். இதில் ஒரு மிகப்பெரிய இதுங்க, இந்த வர்க்க சக்கரத்துலேயே எல்லா 16 இதுமே ரொம்ப முக்கியம்தான். இதில் வந்து தசாம்சம் தாங்க ஒரு மனிதனுக்கு ரொம்ப தேவை, இன்றைக்கி பெண்ணுக்காக தான் தேவை. ஏன்னா ஒரு காலத்தில் ஆண்கள் தான் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி பெண்களும் வந்து பொருளாதார ரீதியாக வாழ்வாதாரத்துக்காக இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் மாடியில் மளிகை கடை அப்புறம் ஐடி அங்கங்கன்னு சொல்லி தன்னுடைய முழு ஒத்துழைப்பை பெண்களும் கொடுக்குறாங்க, அவங்களும் ஜெயிக்கணும். அப்போ தசாம்சத்தில் தான் இப்போ அதை 10 பிரிச்சிங்க அப்படின்னா நான் சொன்னலையா அந்த 10 இதுக்கும் தேவதையை கொடுத்துருக்காங்க, 10 அம்சத்துக்கும் அவர் என்னென்ன செய்வார் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அந்த தேவதையை ஃபாலோ பண்ணி அந்த கிரகம் யார் அதுக்கப்புறம் அவர் என்னென்ன செய்வார் அதை கரெக்டாக எடுத்து அவரை ஃபாலோ பண்ண வச்சுட்டா மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணிடுவார். தொழிலில் சக்ஸஸ் பண்ணி வச்சு தான் போதுமே எல்லாமே உங்களுக்கு வந்துடுமே. அதுக்கடுத்து 11 லாபாம்சம், ஷேர் மார்க்கெட், தொட்டது தொடங்குறது, வெற்றி, சந்தோஷம், நிம்மதி. ஒருத்தர் சொல்லுவார், சார் எனக்கு அளவு கிடந்த சொத்து சுவர் இருக்குது சார், வீடு மனைவி மக்கள் எல்லாம் இருக்காங்க, சந்தோஷமே இல்லை சார் அப்படிம்பார். வர்க்காம்சத்தில் லாபாம்சம் வந்து கெட்டிருக்கும், அதை பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னடா இது இவ்வளவு சொத்து சுகம் பேர் புகழ் ஊரில் இவர் தான் தலைவர், ஆனால் இவருக்கு ஏன் சந்தோஷமே இல்லை அப்படின்னா அந்த வர்க்க சக்கரங்களில் லாபாம்சம் வீக்காக இருந்ததுன்னா நிறைவு சந்தோஷம் நிம்மதி இவர் பாட்டுக்கு அடித்து போய்கிட்டே இருப்பார். சண்டே கூட லீவ் எடுக்க மாட்டேங்கார், ஊருக்காக உழைச்சேன் அப்படின்னு. ஆனால் மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஜாமன்னு போட்டுருவார். இவரை மாதிரி ஒருத்தர் பிறந்தால் இவர் மாதிரி பிறக்கணுயா, இல்லைன்னா பிறக்கிறது வேஸ்ட்டுமாங்க. ஆனால் அவருக்கு நிம்மதி இருக்காது. இதை குறிக்கிற இடம் தான் லாபாம்சம். அப்போ உங்களுடைய நிறைவு சந்தோஷம் நிம்மதி இதெல்லாம் குறிக்கக்கூடியது லாபாம்சம். அடுத்து துவாசாம்சம், இந்த துவாசாம்சம் வந்து உங்களுடைய முன்னோர்களை பற்றி கூறக்கூடிய இடம். அதுக்கப்புறம் துவாசாம்சத்தை பற்றி ஒன்று சொல்லணும்னா ஒன்று சொல்லுவாங்க, என்னென்னா இந்த நம்ம லக்னத்தில் வந்து ஒரு ஆண் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா நவாம்சத்தில் அதே ஆண் லக்னத்தில் விழுந்தால் தான் அது வந்து கரெக்டே இல்லைன்னா தப்பு அப்படிம்பாங்க. அது இல்லை, துவாசாம்சத்தை 12 பிரித்தா அங்கே ஆண் ராசினா ஆண் பெண் ராசினா பெண், உள்ளே போகிறதுக்கு யாருக்குமே சரியான நேரம் இல்லை, படிக்கிறது இல்லை, அப்புறம் டைமிங்கு யாரும் நீங்கள் கொடுக்குறதில்ல ஆர்வலர்கள். அப்புறம் எப்படி அவங்க சொல்லுவாங்க,
கொஞ்சம் டைம் கொடுத்தா தானே சொல்லுவாங்க, அதுக்குண்டான ஊதியமும் கொடுக்கணும், அப்போ கண்டிப்பாக எடுத்து சொல்லுவாங்க. இதில் ஒரு ரொம்ப ஒரு இது முக்கியமானது இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜோதிடர்களே செக் பண்ணுறதுக்கு ஒரு கொஸ்டின் இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டயத்தை கொடுத்து நீங்கள் வந்து இதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. நல்லா கேளுங்க, துவாசாம்சத்தில் மிதுனம், கன்னி, துலாம், அதே மாதிரி தனுசு, பின்னரை கும்பம், இங்கே விழுந்தாதான் சூரியன் சந்திரன் லக்னம் மனித பிறவி. இது இல்லாமல் மற்ற இடங்களில் லக்னாம்சம் விழுது அப்படின்னா அது மாடுவோ கன்றுவோ தான் இருக்கும். இதை சில வர்கள் செக் பண்ணுவாங்க, இவ்வளோ இதாக பேசுகிறார, இவர்கிட்ட நம்ம ஜாதகத்தை கொடுத்து கேட்போம் அப்படின்னு. அப்போ தோசாம்சத்தை எடுத்தால் நம்ம என்ன பிறவி என்ன ஏதுங்கிறது பன்னெண்டாக பிரிக்கும் போது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு வர்க்க சக்கரங்களை நீங்கள் பிரிக்கும் போதும் கண்டிப்பாக ஒரு புலனாய்வு கண்டிப்பாக தெளிவாக கிடைக்கும். அதை சரியான முறையில் பொறுமையாக அவங்களுக்கு உண்டான ஊதியங்களை கொடுத்து எங்களுக்கு இந்த முயற்சியை நாங்கள் தொடங்குகிறோம், இதில் அமைப்பு இருக்கா, வர்க்க சக்கரங்களை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அப்படின்னு அவங்களுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு தெரிவிக்கும். நீங்கள் எந்த இதில் இறங்கினாலும் சரி, எல்லாருக்குமே தான் குழந்தைங்க டாக்டர் ஆகணும், ஆடிட்டர் ஆகணும், ஐஏஎஸ் படிக்கணும் ஆசை இருக்குது. உங்கள் சதுத்தாம்சத்தில் உங்கள் குழந்தைங்க என்ன அம்சம் வாங்கிட்டா வந்தாங்கன்னு பார்த்தா தானே தெரியும் அவங்க ஆடிட்டா டாக்டரா இன்ஜினியரா அப்படின்னு. எதுவுமே தெரியாமல் பக்கத்து வீட்டில் டாக்டரு, எதிர்த்த வீட்டில் டாக்டரு, நானும் டாக்டர் ஆகணும் அப்படிங்கலாம் கூடாது. இப்போ வர்க்க அம்சத்தை எடுங்க, கரெக்டாக பிரிங்க, அதை பாருங்கள், அதில் என்ன அம்சத்தில் உங்கள் குழந்தைகளோட இது விழுந்திருக்கோ அவர் பிரபஞ்சம் வந்து கண்டிப்பாக தடுக்காது, அதை கொடுக்கும். இப்போ தசாம்சத்தில் உங்களுக்கு 10 தேவதைகள் கொடுத்துருக்குறாங்க. தசாம்சத்தை 10 பிரிக்கும் போது அதுக்கு தேவதைகள் இருக்குது. முதல் பாகத்துக்கு யமன், இரண்டாவது பாகத்துக்கு இந்திரன், இந்திராம்சம், முதல் பாகம் வந்து யமனாம்சம், மூன்றாவது பாகத்துக்கு அக்னி, நாலாவது பாகத்துக்கு ராட்சசன். சொன்னா இல்லீகலாக சம்பாதிக்கணுன்னு ஆசைப்படுவாங்க, கள்ளக்கடத்தல் நம்பர் 2 பிஸ்னஸ், இவங்கெல்லாம் தசாம்சத்தில் நாலாவது அம்சத்தில் விழுந்துருச்சு அப்படின்னா இவங்க நேர்வழியில் சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அஞ்சாவது பாகத்துக்கு அனந்தா விஷ்ணு, ஆறாவது பாகத்துக்கு ஈசானன், ஏழாவது பாகத்துக்கு வாயு, எட்டாவது பாகத்துக்கு வருணன், ஒன்பதாவது பாகத்துக்கு பிரம்மா, பத்தாவது பாகத்துக்கு ருத்ரன். தசாம்சத்தை 10 பிரிக்கும் போது இந்த தேவதைகள் வருவாங்க. தசாம்சத்தில் முதல் பாவம் அப்படின்னா செவ்வாய்னா போலீஸ், இராணுவம், நீதிபதி. தசாம்சத்தை எதுக்கு பிரிக்கிறீங்க, அதில் என்ன அம்சம் விழுது, அதோடய தொழிலை உங்கள் பையனுக்கு ட்ரைனிங் கொடுங்க. அவராத ஆசைப்படுறாரு, இவராத ஆசைப்படுறாரு, எங்கள் தாத்தா ஆசைப்பட்டார், எங்கள் அப்பா ஆசைப்பட்டார், உங்கள் வர்க்க அம்சத்தில் இருக்கணும்லாங்க. இதில் ரூட்டு போனீங்கன்னா கரெக்டாக அவர் ஜெயிச்சு அதிலே சாதிப்பார். யாராக இருந்தாலும் சரி, நமக்கு வர்க்க அம்சத்தில் என்ன விழுந்திருக்கோ அதில் ஒரு சிறிய நிலைமைக்கு போனாலும் சரி மிக உன்னத நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு தொழில் எடுக்கும்போது தான் திணறீங்க, நிறைய தோல்வி, இழப்பு, பொருள் இழப்பு, உயிரிழப்பு இதெல்லாம் ஆகுது. தசாம்சம் இரண்டாம் பாகத்தில் விழுந்தா இந்திராம்சம், அதுக்கு கிரகம் வந்து சூரியனாக வரும். நிர்வாக அதிகாரி, எம்எல்ஏ, அமைச்சர், முதலமைச்சர், பிரதமர். அப்போ இந்திராம்சத்தில் உங்கள் தசாம்சத்தை 10 பிரிக்கும் போது இரண்டாவது அம்சத்தில் விழுந்தால் இவங்க கண்டிப்பாக நிர்வாகத்தை ஆட்டி வைப்பாங்க, ஏன்னா சூரியனாக வர்றதுனால. அப்போ உங்கள் தசாம்சத்தில் உங்கள் குழந்தைகளோ நீங்களோ